என்னென்ன களை என்னென்ன நாளில் என்ன களை ஓடும் அப்படிங்கிறது தான் இதோடைய முழு தத்துவமாக இருக்குது. இப்போ இதை மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து நம்ம உடலை ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த உடலை ஆய்வு பண்ணுறதுக்கு தான் இந்த கணக்கு தேவைப்படுது. அதனால் இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டே வாங்க. ஞாயிறு செவ்வாய் சனி இந்த மூணு கிழமையிலையும் சூரியகளை காலையில் நடக்கும். எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு. இந்த 4 மணிக்கு சூரியகளை நடக்கும். சரி, இப்போ 4 மணிக்கு சூரியகளை, 5 மணிக்கு சந்திரகளை, 6 மணிக்கு சூரியகளை, இப்போ 8 மணிக்கு வந்து சூரியன், 9 மணிக்கு சந்திரன். இப்படி வந்து 24 மணி நேரத்துக்கும் 24 மணி நேரம் மாறும். சரி, இப்போ இப்போ சூரியன் தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கேன். இப்போ நான் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஞாயிறு செவ்வாய் சனி இந்த மூணு நாளிலையும் சூரியகளை நடக்கும். சூரியகளங்கிறது வந்து நம்ம உடம்புல வலது பாகத்தில் வரக்கூடியது இந்த சுவாசம். இந்த வலது பாகத்தில் இந்த சுவாசம் வரும். இந்த இடத்துல இந்த சுவாசம் வலது பாகத்தில் வரணும். எப்போனா காலையில் 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறிடும். சூரியகளையில் ஸ்டார்ட் ஆகணும், சந்திரகளையில் அடுத்தாக்கில் அப்படியே ரன்னிங்லேயே இருக்கும். சூரியகளை சந்திரகளை சூரியகளை சந்திரகளை சூரியகளை சந்திரகளும் மாறி 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 வந்துகிட்டே இருக்கும். இப்படி வந்ததுன்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த மூணு கிழமையில் மட்டும்தான் இது சூரியகளையில் வருது. சூரியகளையில் வருது. மீதி உள்ள மூணு கிழமை இல்லை. மீதி உள்ள 4 கிழமை என்னெல்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா வெள்ளி புதன் திங்கள் இந்த மூணு நாளிலையும் சந்திரகலம் வரும். சந்திரகலையில் வரணும். சுவாசம் வந்து இடது பக்கம் ஓடணும். எந்த கிழமை? வெள்ளி புதன் திங்கள் இந்த மூணு நாளிலையும் சுவாசம் நமக்கு இடது கலையில் வரணும். எப்போம்னா காலையில் 4 மணிக்கு. இந்த கணக்கு தெரியாமல் நீங்கள் வந்து பெரிய ஞானிகள்லாம் வந்து சொல்லவே கூடாது. இந்த கணக்கு முதல்ல படிக்கணும். நம்மளுக்கு வந்து ஊடையில் நைட்டு 12 மணிக்கு தட்டி எழுப்பி கேட்டாலும் எனக்கு இந்த களை ஓடுது அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்தி கொடுக்கணும் மக்களுக்கு. அப்படி இல்லாமல் அது இது அந்த விஷயங்கள்லாம் இங்கே வந்து வேலைக்கு ஆகாது. முழுக்க முழுக்க இந்த உடல் ஆய்வு, இந்த உடல் ஆய்வு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ளேயே போகணும். நம்ம சுவாசத்தையே வந்து ஒழுங்குபடுத்தாமல் நான் போய் நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு சொல்கிறது வந்து தவறான விஷயமா இருக்கும். அதனால் முதல்ல வெள்ளி புதன் திங்கள் இந்த மூணு நாளையில் நமக்கு வந்து சந்திரகலையில் நடக்கா அப்படிங்கிறத முதல்ல ஆய்வு பண்ணணும். ஞாயிறு செவ்வாய் சனி இந்த மூணு நாளையில் சூரியகலையில் நமக்கு நடக்கா சுவாசம். அப்படி நடக்கலைன்னா நம்ம உடம்புல ஏதோ ஒரு நோய் தாக்கம் இருக்குது. சரி, இந்த நோய் தாக்கம் இருந்ததுன்னா என்ன செய்யணும்? அந்த நோயை சரி பண்ணணும். அந்த நோயை சரி பண்ணணும்னா மூணு தோஷத்தில் வரும். வாத பித்த சிலேத்தம் மூணு தோஷத்தை கணக்கப்படணும். அப்போ நம்ம மூணு தோஷத்தை சரி பண்ணால் தான் இது ஒழுங்காக வரும், இந்த சுவாசம் ஒழுங்காக வரும். நீங்கள் அது மூணு தோஷத்தை சரி பண்ணாமல் இதை சரி பண்ணணும்னு மட்டும் நினச்சிக்கிட்டே நினச்சிக்கிறாங்க. இதில் தான் எல்லா ரகசியமும் அடங்கியிருக்கு. சுவாசத்தில் தான் எல்லா ரகசியமும் அடங்கியிருக்கு. சுவாசம் மாறிட்டு அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வந்து மரண நாடிலாம் இருக்குது, மரண சுவாசம் இருக்குது, மரணத்திலே நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நமக்கு சராசரியாக எங்கிட்டு வரணும். சரி, இப்போ சூரியன் வந்துட்டு சூரியனாடி சூரியகளை வந்துட்டு சந்திரகளை வந்துட்டு இப்போ வந்து இந்த மூணு நாளில் வருது. இப்போ வியாழக்கிழமை என்ன வரும்? வியாழக்கிழமை இந்த கிருஷ்ணபட்சம் பட்சம் அமரபட்சம் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கிருஷ்ணபட்சம்னா சிலருக்கு புரியாது. பூர்வபட்சம்னு சொல்கிறோம். பூர்வபட்சம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி. அமரபட்சம்னா அமாவாசை. சரியா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ இந்த வியாழக்கிழமை மட்டும் என்ன மாதிரி சுவாசம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா பூர்வபட்சம்னா பூர்வபட்சங்கிறது வந்து பௌர்ணமி அன்னைக்கு நம்மளோட சுவாசம் இந்த வியாழக்கிழமை மட்டும் சந்திரனில் இருக்கணும். பௌர்ணமி அன்னைக்கு சூரியனுக்கு வந்துடணும். இது உங்களுக்கு புரியுதா இல்லையாங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து 15 திதின்னு சொல்லுவாங்க. திதி நாள் அதாவது இஸ்லாமியர்கள் வந்து புறக்கணக்கு சொல்லுவாங்க. அதாவது தேய்புறை வளர்புறை. இப்போ வளர்புறையில் வந்து வளர்புறை அப்படின்னா பூர்வபட்சம் பௌர்ணமியில் வந்து முடியும். தேய்புறைனா அமரபட்சம்னு சொல்லுவாங்க. இது வந்து புற தேஞ்சிக்கிட்டே போகிறது.
இது பேர் அமரபட்சம். பூர்வபட்சம்ங்கிறது ஒன்றாம் பிறம், ரெண்டாம் பிறம், மூணாம் பிறம், நான்காம் பிறம், ஐந்தாம் பிறம்னு பதினஞ்சாம் பிறம் வரும்போது பௌர்ணமியாக மாறிடும். இந்த பௌர்ணமியாக மாறுறதுலேருந்து அந்த பிறம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ முழுசாக அமாவாசை வந்துடும். இப்போ இந்த மாதிரி அமாவாசை நேரம்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா சூரியனில் தான் நிற்கும் எப்போ அமாவாசை நேரத்தில். அதே வியாழக்கிழமை பூர்வபட்சம் பௌர்ணமி டயத்தில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா 4 மணிக்கு சந்திரனில் நிற்கும். இதுதான் இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வரம் மனிதர்களுக்கு. இந்த சந்திரன் கணக்கை கொடுக்க போய் தான் இறைவன் அடையக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இந்த சந்திரன் இல்லை அப்படின்னா நம்ம இறை தரிசனமே கிடைக்கிறது கஷ்டப்படும். இந்த சூரியன் வந்து இங்கே வந்துருச்சுன்னா நம்ம அவுட்டு. இந்த சந்திரன் வந்து இங்கே வந்தாலும் நம்ப முடியாது. ஏன்னா வந்து அந்தந்த இடத்துல அது வந்து இயங்கணும். இப்போ வியாழக்கிழமை, இந்த வியாழக்கிழமை தான் நமக்கு நிர்ணயிக்கும் பூர்வபட்சத்தையும் அமரபட்சத்தையும். இப்போ உங்களுக்கு இந்த இந்த விஷயங்களில் உடம்பு வந்து ஏதாவது ஒரு நோய் தாக்கம், அல்லது நோய் வரப்போகுது, அல்லது நோயுடைய தாக்கத்தில் நம்ம அமுட்டிருக்கோம் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இந்த 4 மணிக்கு இந்த சூரியக்கலை ஞாயிறு செவ்வாய் சனியில் வராது, வெள்ளி புதன் திங்கில் சந்திரக்கிழமை வராது, வியாழன் பூர்வபட்சத்தில் சந்திரன் வராது, வியாழன் அமரபட்சத்தில் சூரியன் வராது. இப்படி மாறிடும். அதனால் நம்ம இந்த விஷயங்களை முதல்ல வந்து ஆய்வு பண்ணணும், உடல் ரீதியாக ஆய்வு பண்ணிக்கணும். உடல் ரீதியாக ஆய்வு பண்ண தான் இந்த விஷயங்கள் நம்மளுக்கு பிடிப்படும். அது இல்லாமல் இது வந்து பிடிப்படாது.